ஹலோ குட் ஃப்ரெண்ட், டுடே நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா, ஒரு படத்தை பண்ணிவிட்டு பயங்கர வெற்றி பார்த்துட்ருக்கும் ஒரே ஒரு டேரக்டர்கிட்ட வந்து பெரிய ஆக்டர் வந்து கேட்குறாருன்னா, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, அவங்க மேனேஜர் மூலிமா கேட்டிருக்காங்க, சார் கூட படம் பண்ணுறீங்களா, சார் கூட படம் பண்ணுறீங்களா, எங்கே அதெல்லாம் ஆல்ரெடி கதை சொல்லியாச்சுங்க, இப்போ அதை பற்றின டாக்டர் தான், எங்கே போய் கேட்டாலும் எங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் பார்த்தாலும் சார் வச்சிருக்கிறீங்களா வச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. யாரும் கேட்டிங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதகிட்ட வந்து தளபதி விஜய் வச்சு எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அது வந்து அஃபிஷியலாக வந்து அவர் சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லணும். பட் இருந்தாலுமே அவர் ஓரக்கரையாக எப்போ சொல்லிட்டார், ஆமாம் சொல்லியிருக்கேன், பட் அண்ணன் வந்து இன்னும் எதுவும் பேசலை, அது அஃபிஷியலாக சொல்ல முடியாது. பட் என்னென்னா, சில பல மீடியாஸு ப்ரெஸ்ஸு மூலியமாக தெரிய வந்தது என்னென்னா, விஜய் அண்ணன் ஓகே சொல்லிட்டா இருக்காத, பட் என்ன ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து தளபதி 67 வெயிட் இருக்குது, அதுக்கப்புறமும் இன்னொன்று வந்து வெங்கட் பிரபு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஒரு 2 வருஷமாக. ஸோ இதெல்லாம் கமிட்மெண்ட் இருக்கிறப்போ டக்குன்னு வந்து எப்படி இவர்கிட்ட வருவாருன்னு எனக்கு தெரில. மேபி ஒரு சான்சஸ் இருக்குது. எப்படின்னா, இவர் இந்த கதையை ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் ஒரு 3 மந்த்ஸில் முடிக்கிற மாதிரி இருந்தான்னா மேபி ஆகலாம். அது வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தை மினிமம் ஒரு 6 மாதமும் எடுப்பாங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்குல்ல, ஒரு 6 மாதம் எடுக்கும். ஓகே, இப்போ ஏன்னா மிரல்னு ஒரு படம் இப்போ வரப்போகுது நவம்பர் 11, அது வந்து வெறும் 20 to 25 நாளில் தான் எடுத்திருக்காங்க. அது கம்மி பட்ஜெட்டு, ஹீரோஸு ஹீரோயின் கொஞ்சம் ஃபேமிலியரான பரத் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அதை பற்றி பேச வரல, அந்த மாதிரி படத்தை 25 நாள் எடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம தளபதி வச்சு எடுக்கலாம். பட் என்னென்னா, கமர்ஷியல் படம் கொஞ்சம் பெருசாக தான், பட்ஜெட் பெருசாக இருக்கும், ஸ்கேல் பெருசாக, அதனால கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. அது வந்து ஒரு மாதத்தில் முடிக்க முடியாது, 3 மாதம் முடிக்க முடியாது, ஒரு 6 மாதம் ஆகும். இதெல்லாம் எப்படி வந்து தளபதி மேனேஜ் பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் மக்கள் ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா, சப்போஸ் பிரதீப் ரங்கநாதன் வந்து கதை சொல்லி அவர் ஓகே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக விஜய் வந்து அடுத்த லெவலுக்கு போவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் நம்ம தளபதி அண்ணன் வந்து நானே ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துருக்க ஒரு விஷயம் என்னென்னா, பழைய விஜயை பார்க்கவே முடியறதில்ல. என்னென்னா, விஜய் அண்ணனுக்கு இது தோணியிருக்கும், நானும் அதை வந்து யோசிச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டோம், சூப்பர் ஸ்டார் ஆகிட்டோமே, யாரும் வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. ஆனால் அவருக்கு அண்ணனுக்கு வந்து ஒரு தோணும்ல, நம்ம ஏன் பெரியாளானோம், கம்முன்னு வந்து நார்மலாகவே இருந்த எல்லாம் வந்து பேசியிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க, நம்ம என்ன நல்ல கதைனா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே யோசிச்சிருப்பேன். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹைக்கு போனாலும் எல்லாம் போகிறதுக்கு பயப்படுறாங்க, ஐயோ அண்ணன் வந்து இது ஒத்துப்பாரா மாட்டாரா. அப்படியே வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரொடியூசர் வந்து என்னென்னா, தளபதிக்கு வந்து இந்த ஸ்கேல்லாம் ஆகாதுப்பா, வேறு ஸ்கேல். ஆனால் தளபதி என்னென்ன பொறுத்தவரை என்னென்னா, கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வேறு லெவலாக ஆகும். அண்ணன் வந்து இது என்ன ரொம்ப அழகாக ரொம்ப துருன்னு இருப்பார்ல, அங்கே ஒரு காமெடி பண்ணி இங்கே ஒரு கவுண்டர் போட்டு அப்படி இருப்பார். ஆனால் இப்போ வர படத்தில் எல்லாருமே என்னென்னா, ரொம்ப மாசாக எதிர்பார்த்து ரொம்ப வில்லனாவோ ரொம்ப முறைச்சி பார்க்குறது, ஒரு போலீஸாவோ ஒரு கெத்தான ஒரு அரசியல்வாதியாவோ பார்க்குறாங்க எல்லாருமே, அந்த மாதிரி அமையுது. பட் என்னென்னா, இப்போ பிரதீப் கூட இணைஞ்சார்னா லவ் டுடே மாதிரி, இந்த கால ஜென்ரேஷன் மாதிரி, கொஞ்சம் ஷாஜகான் மாதிரினா எடுத்தால், யூத் மாதிரி எடுத்தானா சூப்பராக இருக்கும். ஆனால் ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணுங்கள், 67 பண்ணுங்கள், பட் அதுக்கு முன்னே இதை பண்ணிடுங்க பாவம். அந்த பிரதீப்புக்கும் ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்கும், மேபி அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. இல்லை விஜயன் அப்படி போனார், பிரதீப் இந்த போனார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்தால் நல்லாயிருக்குமே, இந்த காம்பினேஷன் வந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஒரு சந்தோஷம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நான் சொல்ல வந்தேன், ஒரு படத்தை நல்ல படத்தை நம்ம தரமாக கொடுத்தா, நம்ம திறமையை காமிச்சா அதுக்கான அங்கீகாரம் கரெக்டாக வந்து சேரும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோக்கான ஒரு அடையாளம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை டிங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க. பாய்.